மார்க்கண்டனி படம் ரிலீஸ்ன்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் கம்மியான சென்டர்ஸ் கிடச்சிருக்காங்க. திரையரங்க விநியோகஸ்தர் எல்லாத்தையுமே வந்து ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறேன், ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்காவது சின்ன படங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வாய்ப்பு கொடுத்தா தான் வெளியில் வந்து ஒரு 20 பேர் அந்த படத்தை பற்றி பேசுவாங்க. ஒரு படம் எப்படி வந்து வந்த உடனே உங்களுக்கு வந்து உடனே ஓடிடும், ஒரு ஷோ கொடுக்குறீங்க, அந்த ஒரு ஷோவும் காலைல 10 மணி ஷோ, இப்படி நைட்டு 11 மணி ஷோ, இப்படி கொடுக்கும்போது எப்படி ஓடும்? ஏன்னா எல்லோரும் 3 கோடி 4 கோடி போட்டு சும்மா படத்தை கொடுத்துட்டு போகிறதுக்கு யாருங்க தயாராக இல்லை. நான் வந்தவொடனே அஜித்தை வச்சு படம் எடுக்க முடியாது, வந்தவொடனே விஜய் வச்சு நான் படம் எடுக்க முடியாது, அப்படின்னும் போது நான் என்ன பண்ண முடியும்? நாங்கள் கட்டுற கியூப் காஸ்ட்டு, போஸ்டர் காஸ்ட்டு, வினைல் காஸ்ட்டாவது எங்களுடைய காஸ்ட், நாங்கள் ஒன்றும் திருடிட்டு வரல, எல்லோரும் கஷ்டப்பட்டு ஃபைனான்ஸ் வட்டிக்கு வாங்கி வந்து படம் எடுக்கிறோம். இது வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா பார்வைக்கு போனோம். உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து கிட்டத்தட்ட சினிமாவில் இவ்வளோ சின்ன படங்கள்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த எங்களை மாதிரி சின்ன படங்களுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் பண்ணி கொடுக்கணும். சும்மா வாரானே நாங்கள் படம் ரிலீஸ் பண்ணிட்டு சும்மா போய் வீட்டில் போகிற முடியாது. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்களுடைய படம் வாத்தியார் கால்பந்தாட்ட குழு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. படம் எல்லோரும் பார்த்துருக்காங்க, பார்த்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. படம் வந்து முழுக்க முழுக்க வந்து கால்பந்து விளையாட்டை, அதாவது ஃபுட்பாலை மையமாக வச்சு இருக்கிற ஒரு அரசியலை வந்து இந்த படத்தில் நான் பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தை வந்து எங்களுடைய உத்ரா ப்ரொடக்ஷனும் பிஎஸ்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரீத்தி சங்கர் மேடமும் தயாரிச்சிருக்கோம். சார் சங்கர் சார் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் இந்தளவுக்கு நாங்கள் கொண்டு வரதுக்கு வந்து ஒரு ஃபுல் சப்போர்ட்டாக இன்றைக்கி வரைக்கும் இருந்திருக்காங்க. ஏன்னா ஒரு சின்ன படம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுட்பால் பேக்ரவுண்டில் ஒரு கிட்டத்தட்ட 200-300 பேர் நடிக்கிறாங்க, ஒரு நைட் ஷூட் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்ற ஒரு கதையை சொல்லும் போது யாராக இருந்தாலும் வந்து செலவு பண்ண யோசிப்பாங்க. ஏன்னா படத்தில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வேல்யூ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு முழுக்க முழுக்க கதையும் அந்த கதைக்களத்தை மட்டுமே நம்பி பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஒன்று இருக்குது. அந்த வகையில் எனக்கு வந்து என் கூட பிஎஸ்எஸ் ப்ரொடக்ஷனில் சங்கர் சாரும் ப்ரீத்தி மேடமும் இணைஞ்சு இன்றைக்கி இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்து தேட்டரில், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்க பல தேட்டரில் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி மார்க்கண்டனி படம் ரிலீஸ்ன்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் கம்மியான சென்டர்ஸ் கிடச்சிருக்காங்க. திரையரங்க விநியோகஸ்தர் எல்லாத்தையுமே வந்து ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறேன், அதாவது தமிழ்நாட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுற நிறைய திரையரங்களில் எங்களை மாதிரி சின்ன படத்துக்கு வந்து அதிகமாக வந்து டிக்கெட்ஸ் எடுக்க சொல்கிறாங்க. நம்ம டிக்கெட்ஸ் எடுக்கலாம். இப்போ சின்ன படம்னும் போது எங்களுக்கு இருக்கிற பட்ஜெட்டே வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டாக தான் இருக்கும். பட் ஒரு படம் வந்து ஒரு ஷோவில் ஒரு 10 பேர் 20 பேருக்காவது அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் 3 நாளுக்காவது சின்ன படங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வாய்ப்பு கொடுத்தா தான் வெளியில் வந்து ஒரு 20 பேர் அந்த படத்தை பற்றி பேசுவாங்க, பேசும்போது வந்து நம்மளுக்கு அந்த படம் போய் சேரும். ஆனால் 10 பேர் வராங்க, 5 பேர் வராங்க, ஷோவை ரிமூவ் பண்ணக்கூடாது. இது வந்து சமீப காலமாக சின்ன படங்கள் நிறைய படங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இது வந்து திரையரங்க உரிமையாளர்கள் எல்லாருமே கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் ஒரு 10-15 படம் ரிலீஸ் ஆகுது. 10-15 படத்தில் எத்தனை படம் ஓடுது? கிட்டத்தட்ட அந்த படத்துங்களுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு விபிஎஃப்ல வந்து நாங்கள் போயிட்டு ஒரு 100 ஸ்க்ரீனுக்கு நாங்கள் வந்து டிஜிட்டல் காஸ்ட் கட்டுறோன்னா கிட்டத்தட்ட அந்த டிஜிட்டல் காஸ்ட்டுடைய அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப, ஏன்னா வந்து ஒரு ஷோ கொடுக்குற தேட்டரில் கூட விபிஎஃப்ல எல்லாத்துலேயுமே எங்களுக்கு 28 ஷோ சார்ஜ் பண்ணுறாங்க. 28 ஷோ வந்து எங்கள் படம் ஓடலைன்னா கூட நாங்கள் டெபாசிட் பண்ணுறோம். அப்போ அந்த டெபாசிட் பண்ணுறோம்ல, அந்த டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எங்கள் படம் ஒரு ஷோவாவது ஒரு தேட்டரில் ஓட்டணும். இது எந்த தேட்டருக்காரும் பண்ணுறது கிடையாது. பண்ணணும். ஒரு படம் எப்படி வந்து வந்த உடனே உங்களுக்கு வந்து உடனே ஓடிடும், ஒரு ஷோ கொடுக்குறீங்க, அந்த ஒரு ஷோவும் காலைல 10 மணி ஷோ, இப்படி நைட்டு 11 மணி ஷோ, இப்படி கொடுக்கும்போது எப்படி ஓடும்? இது வந்து திரையரங்க உரிமையாளர்கள் அனைவரும் இந்த மாதிரி சேர்ந்து சின்ன படங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வகுக்கணும். ஏன்னா ரீசெண்டாக நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறேன், கிட்டத்தட்ட நான் வந்து வெப்பு அங்காரகன் இந்த மாதிரி வளர்ந்து வரும் சில படங்கள் நான் பண்ணியிருக்கிறேன், இனிமேலும் பண்ண போகிறேன். அப்போ பண்ணும்போது எனக்கு அந்த ஃபீல் இருக்குது, என்ன ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லோரும் 3 கோடி 4 கோடி போட்டு சும்மா படத்தை கொடுத்துட்டு போகிறதுக்கு யாருங்க தயாராக இல்லை. அப்படின்னும் போது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னா தேட்டருக்காரனும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஒரு ஜெயிலரோ ஒரு ஜவானோ இப்போ ஓடிட்டு இருக்க படத்துக்கோ அவ்வளோ தேட்டர்ஸ் கொடுக்குறாங்க, எதுக்கு? ஜவான் படம் நம்ம பார்க்குறோம், அப்போ பார்க்கும்போது அதுக்கு என்ன ஆடியன்ஸ், அப்போ அதுக்கு என்ன ஷோ, அதை கொடுக்கணும்ல. அப்படின்னும் போது எங்களை மாதிரி ஒரு படத்துக்கு நாங்களும் ஒரு பணம் போட்டு தான் எடுத்திருக்கோம். அப்போ சினிமாவை நம்பி தான் எடுக்கிறோம், நாங்களும் வந்து போஸ்டர்ஸ் கொடுக்குறோம், நாங்களும் வினைல் கொடுக்குறோம், நாங்களும் விபிஎஃப் கட்டுறோம். அப்போ இதை வந்து எந்த தேட்டருக்காரங்களுமே புரிஞ்சிக்காமல் ஒரு படத்தை போட்டவனே 10 பேர் வரல 5 பேர் வரலன்னு தூக்குறாங்க. இது வந்து எந்த வகையில் நியாயம் தெரியல. இதை வந்து தமிழக முதல்வருக்கு நான் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக நான் ஸ்டாலின் சாருக்கு வைக்கிறேன். அதாவது சின்ன படங்களை கிட்டத்தட்ட நாங்கள் வந்து சினிமா கலைஞர்கள் அனைவருமே நம்பியிருக்கிறதுலாம் சின்ன படங்கள் தான். நான் வந்தவொடனே அஜித்தை வச்சு படம் எடுக்க முடியாது, வந்தவொடனே விஜய் வச்சு நான் படம் எடுக்க முடியாது, அப்படின்னும் போது நான் என்ன பண்ண முடியும்? அப்போனா ஒரு புதுமுக ஹீரோ பண்ண முடியும். அப்போ இந்த பையனை வச்சு நான் பண்ணுறேன். அப்போ அந்த பையனை பார்க்க ஒரு 100 பேராவது வராங்க, இல்லை ஒரு 20 பேர் வராதுன்னா அதுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் வைங்க. ஏன்னா நீங்கள் 3 ஷோ பெரிய படம் ஓட்டுறீங்க, 1 ஷோ சின்ன படம் ஓட்டுறீங்க. அப்போ அந்த சின்ன படத்துலையும் வந்த உடனே நீங்கள் எடுக்கும்போது அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு ஒரு ரெகுலேஷன்ஸ், நாங்கள் கட்டுற கியூப் காஸ்ட்டு, போஸ்டர் காஸ்ட்டு, வினைல் காஸ்ட்டாவது எங்களுடைய காஸ்ட்,
நாங்கள் ஒன்றும் திருடிட்டு வரல, எல்லோரும் கஷ்டப்பட்டு ஃபைனான்ஸ் வட்டிக்கு வாங்கி வந்து படம் எடுக்கிறோம். இப்போ இடம் காசு போட்டிருக்காங்க, இப்போ இவங்க வந்து நான் இவங்களுக்கு பதில் சொல்லணும். அப்போது இதை வந்து திரையரங்க உரிமையாளர்கள் இதை புரிஞ்சுக்கணும். நாங்கள் வந்து எடுத்தோன்னே 100 டிக்கெட் எடுங்க, 150 டிக்கெட் எடுங்க தேட்டரில் சொல்கிறாங்க. 100 150 டிக்கெட் எந்த பெரிய படம் எதனா ஓடுதா சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கள், பெரிய படம் எந்த படத்துக்கு போய் பார்த்தீங்கனாலும் 30 டிக்கெட் 20 டிக்கெட் இருக்குது, நான் காட்ட முடியும் ப்ரூஃப். ஆனால் வந்து இவங்க சொல்கிறது என்னென்னா 100 டிக்கெட் நீங்கள் எடுக்கன்றாங்க. எப்படி எடுப்பாங்க? இதை வந்து திரையரங்க உரிமையாளர்களுக்கு எல்லாருக்குமே, தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே, எங்களுடைய உத்தரா ப்ரொடக்ஷன் சார்பாகவும் பிஎஸ்எஸ் ப்ரொடக்ஷன் சார்பாகவும் வாத்தியார் கால்பந்தாட்டு குழு சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாகவே வைக்கிறேன். இதை வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா பார்வைக்கு போகணும். உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து கிட்டத்தட்ட சினிமாவில் இவ்வளோ சின்ன படங்கள்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கார். இந்த எங்களை மாதிரி சின்ன படங்களுக்கும் ரெகுலேஷன்ஸ் பண்ணி கொடுக்கணும், இதை வந்து செய்யணும். இது பத்திரிகையாளர்கள்ட்ட வந்து இதை ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன். இது வந்து எல்லார் பார்வைக்கும் கொஞ்சம் கொண்டு போங்க. சும்மா வாரானே நாங்கள் படம் ரிலீஸ் பண்ணிட்டு சும்மா போய் வீட்டில் உட்கார முடியாது. இது வந்து எல்லாருமே ஒரு கோரிக்கையாக எங்களை வாத்தியார் கால்பந்தர் கூட காலில் விழுந்து தமிழக முதல்வரையாகவும் பல பேர் திரையரங்க உரிமையாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். நன்றி.